சுற்றுலா ரயில் பெட்டி தீ விபத்தில் நேற்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்த நிலையில் மதுரை ரயில் நிலையத்தில் தற்போது ரயில்வே போர்டின் நிர்வாக இயக்குநர் முகுல்குமார் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்களை அவர் சேகரிக்கிறார்? அபிநயா, அதாவது வந்து அந்த ரயில் மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள அந்த சுற்றுலா ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் பலியாகினர். இந்த நிலையில் அந்த ரயில் பெட்டியில் ஏன் தீ விபத்து நடைபெற்றது, என்ன குறைபாடு, வேறேனும் சதித்திட்டம் உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து ரயில்வே உயர் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று காலையில் வந்து ரயில்வே போர்டு நிர்வாக இயக்குநர் முகுல்குமார் வந்து ஆய்வு நடத்தி பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி சென்றார். தற்பொழுது தமிழக ரயில்வே போலீஸ் சார்பில் தடய அறிவியல் நிபுணர்கள் வந்து மீண்டும், அதாவது நேற்று தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டனர், தற்பொழுது மீண்டும் மறு ஆய்வு மேற்கொள்கின்றனர். வேறு ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா, வேறு ஏதேனும் சம்பவம் நடந்துள்ளதா என்பது குறித்து தற்பொழுது இந்த ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சிவகுமார் அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி அவர்கள் வந்து இந்த ரயில் இந்த விபத்து சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து மதுரை தென்மண்டல அந்த அலுவலகத்தில் வைத்து அந்த ரயில் விபத்தை முதலில் பார்த்தவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் இது குறித்து கருத்துக்களை கேட்க உள்ளார். அவர்கள் வந்து நேரடியாக வந்து கருத்துக்களையும் கூறலாம், அல்லது தபால் மூலமும் தங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று சொல்வது. அதற்கான தொடர்ந்து இந்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் வந்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் வந்து மாநில போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது வந்து இதுபோன்று சுற்றுலாவுக்கு வரும் ரயில் பெட்டிகள், இந்தியா முழுவதும் சுற்றுலாவுக்கு சிறப்பு ஏற்பாடாக கொண்டிருந்த ரயில் பெட்டிகளில் வந்து தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும், ரயில்வே துறை வந்து வகுக்க வேண்டும், அது குறித்து உரிய வழிகாட்டு நெறிமுறை இனிமேலாக வகுக்க வேண்டும். மேலும் வந்து ஏசி பெட்டிகளில் மட்டும்தான் தீ அணைப்பான் கருவிகள் வைக்கப்பட்டுள்ளது, இனிமேல் வந்து சாதாரண ரயில் பெட்டியிலும் இந்த போன்ற தீயணைப்பு கருவிகள் அந்த தீ விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அந்த பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று, இது குறித்து இந்த ரயில்வே சுற்றுலா வரும் நபர்கள் குறித்து அந்த போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வந்து இந்த ரயில் வந்து ரயில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து சற்று தொலைவில் தனியாக நிறுத்தப்பட்டிருந்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதே போன்று ஒரு ஓடும் ரயிலில் இது போன்ற ஒரு பெட்டியில் சமையல் செய்யும் தீ விபத்து ஏற்பட்டிருந்தால் அது வந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும். எனவே வந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்காக போதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அபிநயா. ரயில்வே போர்டு இயக்குநர் முகுல்குமாரனுடைய இந்த ஆய்வு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.